சகோதரி ஜுஹாரா புகாரி அவருடைய கணவரும் அதே போல இன்றைய நாள் அதிகமான நேரங்கள் எங்களுக்கு தந்து இந்த ஜனாசாவை கொண்டு வந்து அடக்க வேண்டுமே, இது சமூக பொறுப்பே, இது ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை என்ற அந்த தேட்டத்துடன் சகோதரி ஜுஹாரா புகாரி அவர்களும் இப்ப பொம்பளை மயத்து வீட்டனுக்கு எப்படி வருவாங்க, அவங்களுக்கு வரையலுமா பேசியலுமா, அந்த இடத்துக்கெல்லாம் யாரும் வரவா, நான் பயன் பண்றதுக்கு முஃப்தி உலமாக்கள் எங்கள்கிட்ட வராதான், நீங்க வந்து ஆம்பளை இறங்கி செஞ்சா பொம்பளை இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற விஷயத்தை நான் முன்னே சொல்லிக் கொள்றேன். சகோதரி ஜுஹாரா புகாரிக்கு கொஞ்சம் நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நீங்க சகோதரி ஜுஹாரா புகாரி, நீங்க இங்க பார்த்து பேசுங்க. இந்த தாயுடைய ஜனாசா விஷயமாக நீங்க அன்றைக்கு எண்ணத்துல கேட்டதுல இருந்து அல்ஹம்துலில்லா இன்றைய நாள் வரைக்கும் நாங்கள் பல தடவைகள் வந்துட்டு போனோம். இப்போ கேள்வத்த போலீஸுக்கு போனோம், அதே போல் நாங்கள் ஜேஎம் ஆஃபீஸுக்கு போனோம், கொரோனா ஆஃபீஸுக்கு போனோம். இன்றைய நாள் அல்ஹம்துலில்லா காலையிலேருந்து நாங்கள் பேசிய நேரத்துலேருந்து அல்லாவோட உதவியோட இந்த ஜனாசா நல்லடக்கத்துக்கு வந்திருக்குது. இது சம்பந்தமான உங்களோட கமிட்டியுடைய பேரையும் சொல்லி மக்களுக்கு நீங்கள் ஒரு பொம்பளை ஜனாசா இப்படி கைவிடப்பட்டா இது போகிற நடக்கக்கூடாது என்ற விடத்தை நீங்கள் சமூகத்துக்கு முன்னே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜனாசா கமிட்டி, அது போலவே ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் என்ற நிறுவனங்களில் இருந்து நான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த அனாதையாக விடப்பட்ட ஒரு தாயின் ஜனாசாவுக்காக நாங்கள் மிகவும் ஒரு கிழமையாக இதுக்கு சிரமப்பட்டு இன்றைக்கு 21வது நாள் இந்த ஜனாசா 21 நாள் கொழும்பு மோச்சரியில் இருக்கப்பட்ட இந்த ஜனாசாவை இன்றைக்கு இப்போ நாங்கள் வெளியே 10 மணிக்கு நாங்கள் இந்த ஜனாசாவை எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆகவே இப்போ 5:39 இந்த ஜனாசாவை நாங்கள் இப்போ கொழும்பு மாளிகாவத்த முஸ்லீம் மையவாடியில் நல்லடக்கம் செஞ்சோம். ஆகவே நான் இந்த சமூகத்துக்கு சொல்ல வர்றது என்னான்னு சொன்னால், இப்போ எங்களோட இஸ்மத் சகோதரர் இஸ்மத் சொன்ன மாதிரி இது ஆண்களுடைய பொறுப்புன்னு சொல்லி நாங்கள் விடையும் இல்லை. நான் பெண்ணாக இருந்தாலும் இது ஒரு சமூக பொறுப்புன்றதுனாலேயே நான் இதை கையெடுத்தேன். அதுவும் நான் இதை கையில் இருக்க காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு பெண்ணுடைய ஜனாசா என்பதனால நான் இதுக்காக வேண்டி முன்னுக்கு வந்தேன். ஆகவே நான் எங்களோட சமூகத்துக்கிட்ட எல்லா மஸ்ஜித் ஃபெடரேஷன் அது மாதிரியே ஜமியத்துல் உலமா முஸ்லீம்கள் சார்ந்த எல்லா இதுலையும் நான் ஃபவுண்டேஷன் வழியை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஜனாசாக்கள் அனாதையாக மௌச்சரியில் விடாதீங்க, இது எங்களோட சமூக பொறுப்பு. ஆகவே நீ அத்தனை பேர் முன்வந்து இது கடைசி ஜனாசாவாக இருக்கட்டும். ஒரு பெண்ணோ ஆணோ இன்னும் ஜனாசாக்கள் அந்த மௌச்சரியில் இருக்குது. இன்னொரு ஆணுடைய ஜனாசாவும் இந்த நிமிஷம் மட்டும் மௌச்சரியில் இருக்குது. முஸ்லீம் ஜனாசாக்கள் தான் இதெல்லாம். ஆகவே நான் மிகவும் தாழ்மையுடன் எங்களோட மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசம் வந்து கொழும்பு மாநகர சபை மிகவும் தனவந்தர்கள் வாழும் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்ற ஒரு பகுதியில் இப்படி அனாதையாக மையங்கள் விடப்படுதுன்னு சொன்னால் அது எங்களோட சமூகத்துடைய சீர்கேடுன்னு தான் சொல்லணும். ஆகவே நான் இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு கருத்தில் கொண்டு இதுவே கடைசி ஜனாதாவாக இருக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அத்தனை பேரும் இந்த சேவைகளை கை கெடுத்து முக்கியமாக நீங்கள் பேர் போட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன்களாக கட்டாயம் இந்த பொறுப்பு உங்களுக்கு தான் வந்து சேரும். ஆகவே நீங்களும் இந்த பொறுப்போல நல்லபடி எடுத்து செய்யுங்கன்னு நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜசாக்கல்லாஹ் ஹை. உமன் வெல்ஃபேர் அசோசியேஷன், எஸ், உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜனாசா கமிட்டி, அது போலவே ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் என்ற நிறுவனமும் எங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் இதை செஞ்சுட்டு போகிறோம். ஆகவே இதுக்காக வேண்டி எனக்கு உதவி புரிஞ்சாங்க. இந்த வெளியில 10 மணியிலிருந்து இன்றைக்கு இப்போது 6 மணி ஆக போகுது. சகோதரர் இஸ்மத், அது போலவே எங்களோட ஃபௌமி அவங்க, அது போலவே எங்களோட கிராண்ட் பாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாசா ஃபவுண்டேஷன் அல் ஹைர் 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 வெல்ஃபேயா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் சங்கம். உண்மையிலேயே நான் பாராட்டேன் இந்த இளைஞர்களை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகி கொண்டு அவங்களோட நேரத்தையும் காலத்தையும் அதுக்காக வேண்டி செலவழிச்சு கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த இளைஞர்கள் முன் வந்து இன்றைக்கு காலை இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அவங்களுக்கு நிறைய வேலை பழம் இருந்திருக்கு வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் அவங்க அதுகளுக்கு செலவிடாமல் ஒரு நன்மையான காரியத்துக்கு சமூகத்தோட தொண்டு அவங்க கையில் எடுத்து இன்றைக்கு காலையிலிருந்து எங்களுக்கு கூட தோளோட தோல் கொடுத்த இந்த இளைஞர் சமூகத்துக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜசாக்கல்லாஹ் ஹைர். ஜசாக்கல்லாஹ் ஹைர். சகோதரி ஜுஹாரா புகாரி உட்பட ஹையர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த சகோதரர்கள் உண்மையிலே வாலிப புள்ளியல் கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்தவங்க. அதே போல் விசேஷமாக சகோதரன் ஃபௌமி மாளிகாத்து பிரதேசத்திலிருந்து. அதே போல் இந்த ஜுஹாரா புகாரி உட்பட இந்த நாட்டில் இதுக்கு முந்தி எங்களுக்கு மூதாதையர்களாக இருந்து இந்த ஜனாசா விஷயங்களை முன்னுக்கு நின்று செஞ்ச ஒரு மூத்தவர் இருக்கிறார். அவர் யாருக்கும் விளங்காது. மட்டக்குழி தக்கியா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர் மூத்த மனிதர் ஜப்பார் நானா, அல்லாஹ் அவங்க ஆயுள்ல பர்க்க சேட்டும். அதே போல் இந்த சமூகத்தில் மூத்த மக்கள் சில விஷயங்கள் செய்யும் பொழுது வளர்ந்து வர பிள்ளைகளுக்கும் இதை படித்து கொடுங்க, சமூக பொறுப்புண்டா என்னன்னு சொல்லி மிம்பர் மேடையில் ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில் தொழிக்கும் பொழுது அந்த 4 கடமையை நினைவு கூறுவீங்களே, உலமாக்களே அதை செய்யாட்டி பாவம் என்று சொல்லுவீங்களே,
அந்த கடமைகள் என்று வரும் பொழுது எங்க முதல்ல அந்த கட்டம் வருது மோச்சரியில் ஆட்சிக்கு வந்து மயத்தொண்டு முழுது. அப்ப அந்த விஷயமா யார் அதோட தொடர்பா இருக்கிறாங்களோ யார் தொடர்பா இருக்கணுமோ அந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கரிசனையோட இந்த விஷயத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு நாங்க செஞ்ச விஷயத்துல ஏதாவது தப்பு தவறுகள் நடந்து அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு 21 நாட்களாக ஒரு முஸ்லீம் சமூகத்தை தாய்ந்த சார்ந்த 70 வயதுடைய தாய் சித்தி ஃபரீனா அந்த தாயுடைய ஜனாசாவை எடுத்து எடுக்காம இந்த சமூகம் 21 நாள் மோச்சரியில் ஆட்சியில வச்சதுக்காக வேண்டி இந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய பாவத்துக்கும் உலமா பெருமக்கள் வசதி படைச்சவங்க தனவந்தர்கள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்ற அனைவர்களுடைய அனைத்து பாவங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வச்சு அந்த தாயை நல்லடக்கம் செய்து எல்லா இடத்துல இந்த சமூகத்தை மன்னிக்கும்படி நாங்கள் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். யாரெல்லாம் இதுக்கு பின்னால பயான் பண்ணிட்டு வீட்டுல படுக்கிற உலமாக்கள் எங்களுக்கு தந்துதாதே இந்த சமூகத்துல பேருக்கும் புகழுக்கும் இருக்கக்கூடிய உலமா பெருமாக்களாக ஆகிவிடாம அமைப்புகள் இல்லாம அவங்கள தியாகத்தோட முன்னுக்கு வந்து சமூகத்துக்காக வேலை செஞ்சக்கூடிய சாதிக்கக்கூடிய சங்கையான மக்களை எங்களுக்கு ஆக்கித்தா என்ற ரிக்வெஸ்டையும் அல்லாவிடத்துல முன் வச்சுக்கொண்டு தவறுதலாக சமூகத்தை யாராவது புண்படும்படி ஏதாவது பேசப்பட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்ற விடயத்தை முன் வைத்துக்கொண்டு மாளிகாவத்தை மையவாடியில் இருந்து இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு சமூகத்துடைய பொறுப்பையும் நீக்கிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முகமது இஸ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.